இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரியா பாப்பா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம், கிருஷ்ண ஜெயந்தி ப்ளாக். என் பாப்புக்குட்டி இருக்காங்க, கண்டிப்பாக நம்ம வந்து உங்களுக்கு அழகாக வந்து ரெடி பண்ண போகிறோம். கிருஷ்ணரா தாங்க ரெடி பண்ண போகிறோம். ராதிக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா முடியெல்லாம் வளர்ந்தால் தான் வந்து அழகாக இருக்கும். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியா குட்டிக்கு கிருஷ்ணர் வேஷம் போட போகிறோம். ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து லாகின் பண்ணுங்க, ஃப்ரைடே தான் லீவ் போட்டிருந்தேன், அதனால இன்றைக்கி வந்து லீவ் கிடையாது. ஸோ குயிக்காக லாகின் பண்ணுறக்குள்ளார வீட்டிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமே இன்றைக்கி வந்து எடுத்துக்கலான்னு இருக்கேன். வீக்லி த்ரைஸ் தானே, அதுக்கப்புறம் 4 days இருக்குது, ஏதாவது ஒரு 3 days போய்க்கலான்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 7:00 தான் ஆகுது. ரியாவும் அவங்க டேடியும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வந்து எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கடகட கடகடன் வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்து கிளம்பியாச்சு. அப்படியே சுறுசுறுப்பாக ஒரு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி இருக்கு, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பேசி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிட்டுருந்த வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன், அதில் நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துலேருந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேங்க. அண்ட் அதில் ஏன் வாய்ஸ் ஓவர் மாதிரி இருந்ததுன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து இங்கே கீழே நம்ம வீட்டிலேருந்து தான் கொடுப்பேன், ஆனால் அன்றைக்கி வந்து ரியா குட்டி என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் மேலே அம்மா வீட்டில் அவங்கள மடியில் படுக்க வச்சுட்டே கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க தூங்குறாங்க அப்படின்னு ஒரு காஷியஸாக வந்து மெதுவாக பேசினாலும் அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியல. என் லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுங்க, அதனால கூட வந்துட்டு இருக்கலாம். சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு, இப்போ வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாரீ தான் வந்து வியர் பண்ண போகிறேன். இந்த கலர் என்கிட்ட வந்து இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரீப்ளீட்லாம் பண்ணலங்க. இது வந்து ரொம்ப அப்படியே அயன் பண்ணியெல்லாம் கட்டினா நல்லா இருக்காது. அண்ட் இது வந்து அயன் பண்ணுற மெட்டீரியலுமே வந்துட்டு இல்லை, வேணும்னா ஸ்ட்ரைட்னர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன்றும் பண்ணல, அப்படியே ஜஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் கோயிலுக்கு போது கட்டிக்கலாம்னு சொல்லி கோயிலுக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக போகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா ஈவினிங் தான் உரிய அடிப்பாங்க, இனி வந்து எல்லா பக்கம் விசில் வருங்க, ப்ளீஸ் மைண்ட் பண்ணிக்காதீங்க காலையில் நேரம். ஸோ உரிய அடிக்கிறது பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணி அந்த ஒரு டைமில் தான் வந்துட்டு உரிய அடிப்பாங்களே. எனக்கு கரெக்டாக 6:30 ஸ்க்ரம் கால் இருக்குது, பார்க்கல எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் எனக்கு பெர்மிஷன் சொல்லிட்டு போவேன், இல்லைனா அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போவோமே. ஸோ ரியா குட்டி இந்த டைம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போன டைம் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்தாங்க, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்போ ஸ்லீவ் வச்சு தைக்கிற மாதிரியே இருக்குது, அதனால இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குட்டி ஸ்லீவ் வந்துட்டு ட்ரை பண்ணேன். எங்கள் இதுக்கு வந்து எந்த வித ஒரு பேட்டர்ன் கொடுத்தாலும் நல்லா இருக்காதுன்னு டெய்லர் அக்கா சொன்னாங்க, சரி ஓகே பிளெயினாகவே வந்து தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து வாங்கியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி டே போயிட்டுருக்கு, நீங்களாம் வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குயிக்காக போயிட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு சாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு லாகின் பண்ணுறேன். கண்டிப்பாக லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ எடுக்க முடியும்னு வந்து தெரியலங்க, ஏன்னா கண்டிப்பாக ஒர்க் வந்துட்டு இருக்கும். ஸோ இடையில இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:30 வந்து நான் கண்டினியூ பண்ணுறக்கு ட்ரை பண்ணுறேன். மொதல் நாளே பிளான் பண்ணி தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேங்க. ஒருவேளை எனக்கு கட் பண்ணுறக்கு டைம் இல்லை அப்படின்னா அம்மாட்ட சொல்லிட்டேன்னா நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே டைரெக்டாக குக் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி வச்சுருவாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணுற போது அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஒர்க் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் முடியுது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுற போது சம்டைம்ஸ் வந்து 1.5 hours இல்லைனா 2 hours போல் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்பவே எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அன்றைக்கி காலையிலே சாமிக்கு படைக்கிறதுக்கு சைட் பை சைட் பிரசாதமே பண்ணுறக்க ஆரம்பித்தாச்சு. ரொம்பவே சிம்பிளாக கேரட் கீர் தாங்க பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை ரவை வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தேன். அம்மா பேர் என்ன? சக்கா. சக்கா இங்கில்ல சக்கா அம்மாயா வீட்டுல தாண்டா இருக்கு. இது பேர் என்னடா? அப்பு. அப்புவா? சரி, இன்னைக்கு பாப்பாக்கு என்ன வேஷம் போட போறோம்? கிருஷ்ணர். மேத்து என்னாச்சு? அது கடிக்குதா? கடிக்குதா? இது
செடி பக்கத்தில் போகாத சொல்கிறேன். இங்கே பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு. அதுக்குள்ளார ரியா குட்டியுமே வந்தாச்சுங்க. நெய்யில் வந்து ரவையை வறுத்ததுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கக்கூடியதை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் வணக்கிக்கலாங்க. வணக்கிட்டு நம்ம வந்து 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது இனி ஒரு 15 மினிட்ஸ் போல் சிம் ஃப்ளேம்லாம் நல்லா வேகட்டுங்க. சைடில் பார்த்துட்டிங்கன்னா பீக்கங்காய் கடசலுக்கும் வந்து ரெடி பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், கூடவே 2 தக்காளி, இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாங்க. 2 பல் பூண்டுமே வந்து சேர்த்துருக்கேங்க. அப்போ அப்போ நம்ம இந்த மாதிரி ரியா குட்டியை என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கணுங்க. அண்ட் அன்னைக்கு என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னா, அம்மா அத்தை எல்லாருமே டூர் போயிருந்தாங்க, அதனால ரியா குட்டியை நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காற்றுக்கு தேவையான மாதிரி 1 பச்சை மிளகா அண்ட் 2 வரமிளகா வந்து சேர்த்துருக்கேங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீக்கங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வணக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ரியா குட்டிக்கு இது கொடுக்கறதுனால பார்த்தீங்க நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விசில் போட்டுடலாங்க. நல்லா வெந்து வந்துடும், ஒரு 4 விசில் போல் விட்டால் தேவைன்னா நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நல்லா கேரட் வெந்து வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கெட்டியாக வந்துட்டு இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் கேரட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ தண்ணி ஊற்றி வேகிறக்குள்ளார பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் வெண்டைக்காய் பொரியலுக்குமே ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா சைடில் ஸ்லிட் பண்ணி வெண்டைக்காய் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த கேரட் கீர்க்கு என்ன பண்ண அப்படின்னா, வெள்ளம் வந்து பாகாய்ச்சி அதை வந்து சேர்த்துட்டேங்க. இதுக்கு ஃபைனல் நம்ம வந்துட்டு நெய்யில் முந்திரி திராட்சையில் தாளிப்பு கொடுக்கணும். அது வந்து சாயந்தரம் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து அப்படியே சைடில் வச்சாச்சுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் 2-3 வரமிளகா, கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, கூடவே பார்த்துட்டிங்கன்னா நிலக்கடலை இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக தானே ஆட் பண்ணியிருந்தேன், ஆனால் இது அயன் கடாய் அப்படிங்கிறதுனால டக்குன்னு இந்த மாதிரி சுருண்டு நல்லா வதங்கி வெந்து வந்துடுங்க. ஆயில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இதை சேர்த்து நம்ம வந்து இறக்கிடலாங்க. லஞ்செல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரியா குட்டிக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டுறக்காக வந்திருந்தேங்க. இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்து. அப்படியே நானும் சாப்பிட்டு ஆஃபீஸ் ஒர்க் வந்து லாகின் பண்ணியாச்சுங்க. ட்ரெஸ்லாம் மடித்து வச்சது அப்படியே தான் இருக்குது. சாயந்தரம் அவர் வந்தார்னா எடுத்து வச்சுருவார். யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், கண்டிப்பாக ஒரே ஆள்னால எல்லாமே பண்ண முடியாது. ஸோ நான் எனக்கு தேவையான ஹெல்ப் வந்து கேட்டுப்பேன். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இல்லைனா தெரியாது, நம்ம சொன்னால் கண்டிப்பாக யாருமே பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்க போது அவங்களே வந்து அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்து சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க எந்த வேலையுமே பண்ணதே இல்லைங்க. லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. ரியா குட்டியுமே தூங்கிட்டாங்க, எனக்குமே சாப்பிட்டதுக்கு நல்லா தூக்கம் வந்ததுங்க. கண்டிப்பாக தூங்கினா எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு வந்து தெரியாது, அதனால் அப்படியே குயிக்காக வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட்டலான்னு சொல்லி வந்தாச்சு. பைத்தமாவு இருந்ததுங்க, கடையில் வாங்கினதா என்ன பிராண்ட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. ஆன் தி வேல இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் பண்ணால் தான் உண்டு, தனியாக அதுக்குன்னு டைம் டெடிக்கேட் பண்ணி பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் நிறைய அந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து அதை வாஷ் பண்ணிக்கலாங்க. இதுக்கடுத்து எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருந்தது, ஒரு கால் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம். இது ஷார்ட்ஸ்லலாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், அவள் வச்சு இந்த லட்டு பண்ணியிருந்தேன், அவ்வளோ நல்லா இருந்தது. சிம்பிள், ஸ்டில் நம்மளே பண்ணி அதை நம்ம கையால் சாமிக்க படைக்கிற போதாக இருக்கட்டும், இல்லை வந்து குட்டீஸ்க்கு கொடுக்குற போதாக இருக்கட்டும், அது ஒரு ஹாப்பினஸ். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எடுத்து வச்சுட்டு ரியா குட்டியும் வந்து ரெடி பண்ணேன்.
கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு 1 hour போல் வந்து ஒர்க் இருக்குங்க. அது வந்து அர்ஜென்ட் கிடையாது. ஸோ அது வந்து நான் போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி பூஜை வேலை வந்து பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூஸ்வலாக நான் வந்து லைட்டெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணுவேன். இந்த டைம் கொஞ்சம் சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சு. ரியா குட்டி குட்டியாக இருந்தாங்க. அண்ட் மேஜர் மிஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா இந்த டைம் அம்மா இல்லை. அம்மா இருந்திருந்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியா குட்டி அவங்க டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. பட் டூருக்கு பார்த்தீங்கன்னா முதலே அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல தான் கரெக்டாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து போகிறாங்கன்னு தெரியும். சரி ஓகே, நம்மளுக்காக ஏன் கேன்சல் பண்ணுன்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம குட்டி கிருஷ்ணரும் அவங்களோட அழகான பாதத்தில் வந்து பாதம் வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரியாவுக்கு காலையிலேருந்தே பயங்கர எக்ஸைட்டட். அந்த ஆக்சுவலாக 2-3 ரீல்லாம் வந்து ரியா குட்டியுமே நான் சம்டைம்ஸ் ஃபோன் பார்க்குற போது அப்படியே பார்ப்பாங்க. அதில் குட்டி கிருஷ்ணர் பார்த்துட்டு அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் இந்த மாதிரி போடலான்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் டு த பீக் இருந்துச்சு. ரொம்ப சமத்தாக வந்து கேட்டுட்டாங்க. இது நம்ம ஆக்சுவலாக கல்யாண வேஷ்டிக்கு வாங்கின துண்டுங்க. அது ஐ மீன் அதுக்கு செட்டாக கொடுத்துருந்தது. அதில் தான் நான் ரியா குட்டிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிருஷ்ணர் அந்த வேஷ்டி மாதிரி வந்து போட்டு விட்டுருந்தேன். லாஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தை பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் ரியாக்கு பார்த்துட்டிங்கன்னா பவுடரோ இல்லை வந்துட்டு எதுவுமே வந்து அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஸ்கின்க்கு வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. லோஷன் வந்துட்டு போடுவோம் அதை தாண்டி. பட் எல்லோரும் குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக வந்து பொட்டலாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அடடா நம்ம ரியா குட்டிக்கு வைக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து ஆப்போசிட் வீட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கி வைக்கிறக்குள்ளாரியே பார்த்திங்கன்னா அத்தை பையன் மிதிலேஷ் வந்து அவனுமே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஸோ கொஞ்சம் ஹரிபரியாக இந்த மாதிரி தான் போச்சு. வீட்டில் ரொம்ப திருப்தியாக நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்குமே கிளம்பிட்டோங்க. அங்கே பார்த்தா அவ்வளோ ராதை, அவ்வளோ கிருஷ்ணர். ஒரு குழந்தைக்கெலாம் 2-3 மாதம் போல தான் இருக்கும். அழகாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே மனசு நிறைஞ்சிருந்தது. அதை அப்படியே கண் கூட பார்க்குறக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா அத்தை வீடு பக்கம். அதுக்குள்ளே நம்ம கிருஷ்ணருக்கு வந்து பசி ஆயிடுச்சு. சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வந்ததாக உரியடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் அந்த கேப்பில் வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டோங்க. திரும்பியும் அங்கேயும் அத்தை இல்லை, டூர் போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால நாங்களே தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, எப்படி படிச்சிருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். நம்ம கிருஷ்ணருக்கு பசியும் வந்துடுச்சு, தூக்கமும் வந்துடுச்சு, அன்றைக்கி வந்து கோல்டு வேறு, ஒன்றும் அவங்களால முடியல. இது வந்து செகண்ட் இயர் கிருஷ்ணர் வேஷம் போடுறது. வருஷம் வருஷம் நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உரியடிக்கிற போது தொட்டு கொடுப்போம். ஆக்சுவலாக இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் தான் முன்னாடி நின்றுட்டுருந்தேன். எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலைங்க. எல்லோரும் நிற்கிற போது இதுங்க நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறதுக்கு லைட்டாக வந்து ஷையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து தொட்டு கொடுத்தோமே. அது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. திரும்பியும் அத்தை இருந்திருந்தால் எனக்கு வந்து இது எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி தேவை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் அப்படியே மேனேஜ் பண்ணி ரியா குட்டிக்கு வந்து ஒரு நல்ல மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்களாம் உங்கள் ஊரில் எப்படி திருவிழா கொண்டாடினீங்க, எப்படி போச்சு, கிருஷ்ணன் வேஷம் போட்டிங்களா இல்லை ராதை வேஷம் போட்டிங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்பியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது. நான் ஒரு ஒரு டைம் டவுனாக ஃபீல் பண்ணுற போதெல்லாம் எனக்கு அதுதான் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுமே. டக்குன்னு பாப்பப் வரப்போது அப்படியே முகத்தில் ஒரு ஸ்மைல் வந்துட்டு இருக்கும். அண்ட் 2 குட்டீஸ் பார்த்தீங்கன்னா பாடி பெயிண்டிங்லாம் பண்ணி அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ எல்லா குட்டீஸ்க்கும் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து ரியா குட்டிக்குமே போய் லைனில் நின்று அதெல்லாம் வாங்கினோம். ஷார்ட்ஸில் கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேங்க. சரி ஓகேங்க, இனி அடுத்து எனக்கு தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விலாகில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா எனக்கு 75% ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்த விலாக் வந்து கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து இன்னொரு நல்ல விலாகில் மீட் பண்ணாங்க. எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாரி ப்ரீ ப்ரீட்டிங்குமே இருந்துச்சு. சிரித்த சிரிப்பொலி சிலம்புலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், நினைக்க மறந்தாய் தனித்து ப